நான் உங்கள் தமிழ்கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்க இந்த ட்ராயிங் தான், அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ராயிங், ஆட்டோகேட்ல எப்படி ட்ரா பண்ணுறது, அதை 3D எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்க இந்த பாக்ஸை, அதாவது இங்கே இருக்க இந்த டாப் வியூ ப்ரொஃபைலை நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். ஸோ டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 100 by 150 இங்கே இருக்குல்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே இருக்க இந்த ஃபில்லட் ரேடியஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணல, நான் 10 ரேடியஸில் நான் ஃபில்லட் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இது வந்து நானாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம எல்லாமே செட் பண்ணிடுங்க. இன்ச்சஸில் இருக்குது, மில்லிமீட்டர், டெசிமல், ப்ரிசிஷன் எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இசட் என்டர், ஏ என்டர், தென் ரெக்டாங்கிள் REC என்டர். இதில் ஃபில்லட் நான் ஃபார்ம் பண்ண போகிறேன், அதனால் ஃபில்லட் ரேடியஸ் கேட்டுருக்கு, 10 என்டர், தென் ஃபார்ம் பண்ணுங்க. இதில் டி என்டர், டைமென்ஷன்ஸ் வந்து 150 என்டர், தென் 100 என்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. இசட் என்டர், ஏ என்டர் கொடுங்க, தென் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை மூவ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. தென் வேணா எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டான டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனா ஒன் டைம் வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஓகே, இதுதான் 150, எனக்கு இந்த சைடில் தான் கரெக்டாக இருக்குது இப்போது, நோ ப்ராப்ளம். இப்போ இசட் என்டர், ஏ என்டர் கொடுத்துக்கிறேன். தென் அகைன் ட்ராயிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். 25 ரேடியஸில் 2 லைன்ஸ் இருக்குது, அதாவது 25 25 ஈச் சைடும் இருக்கும். 20 by 20 இங்கே இருக்க இந்த 2 சர்க்கிள், 12 டயாமீட்டர், தென் 18 டயாமீட்டர், சின்னதாக ஒரு லைன் ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று போடுங்க மிட் பாயிண்ட்ல இருந்து, தென் ஆஃப்செட் 25 என்டர். இந்த டைரக்ஷன்லையும் இந்த டைரக்ஷன்லையும் ஃபார்ம் பண்ணிடுங்க. தென் லைன் கமாண்ட் போயிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 20 F8 ஆன் பண்ணிக்கலாம், 20, தென் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து 20. ஸோ நான் வரைய போகிற ஏரியா வந்து இந்த பாயிண்ட் தான். இதில் வந்து 12 டயாமீட்டர் அண்டு 18 டயாமீட்டர். டி என்டர் கொடுத்துட்டு 12 என்டர், தென் அகைன் சர்க்கிள், டி என்டர், 18 என்டர். இந்த ரெண்டு லைனும் ரெஃபரன்ஸாக தான் ட்ரா பண்ணியிருந்தேன், அது ரெண்டுமே டெலிட் பண்ணிடலாம். மிரர் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் ரெண்டு சர்க்கிளையும் இதோட மிட் பாயிண்ட்லேருந்து மிரர் பண்ணிக்கோங்க. தென் இந்த ரெண்டு ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணி மிரர் அபவுட் இந்த ஆக்சிஸ். ஓகே, முடிஞ்சு. ஸோ இது வந்து டாட்டர் லைன்ஸ், இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இசட் வந்து ஏ என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ ட்ராயிங் செக் பண்ணலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது. ஸோ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிடும். ப்ளஸ் இந்த சென்டர் ஆக்சிஸ் மட்டும் தான் இன்னும் கொடுக்கல. ஸோ சென்டர் ஆக்சிஸ் மட்டும் இப்போ தந்துக்கலாம். இது மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இதை அப்படி காப்பி இங்கே வச்சுட்டு ரொட்டேட், தென் மூவ், மிட் பாயிண்டை பேஸ் பண்ணி இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. தென் லைன் டைப் அதர் லோட், லோடில் போயிட்டு சென்டர் லைன் அப்படின்னு இருக்கும், அதை போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஓகே இங்கே கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் லைனாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ சென்டர் லைன் வந்து ரொம்ப டாட்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதர்ஸில் குளோபல் ஸ்கேல் ஃபேக்டர் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 3 3 கொடுத்துக்கிறேன், தென் ஓகே. இப்போ ஓரளவுக்கு விசிபிளாகவே தெரியுது. ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி மிரர் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி சேம் இது ரெண்டுத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணி மிரர் அபவுட் இங்கே இருக்கிறேங்க. ஓகே, ஃபார்ம் பண்ணியாச்சு. தென் இதையும்
அதே மாதிரி சென்ட்ரல் லைனாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வேறு டைப் எடுத்துக்கலாம். அதனால் அதர் லோட் லோடில் போயிட்டு சென்ட்ரல் லைன் டைப்ஸ் வந்து நிறைய இருக்கும். நான் இது எடுத்துக்கிறேன் சென்ட்ரல் லைன் டூ. சென்ட்ரல் லைன் டூவோட குளோபல் ஸ்கேல் ஃபேக்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைவ் ஃபைவ் ஓகே. இன்னும் கூட நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ப்ராப்பராகவே இருக்கு. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். தென் எக்ஸல் என்டர். எக்ஸல் என்டர் எது கொடுக்குறோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். இதை பேஸ் பண்ணி ஈஸியாக அந்த டாப் வியூவை ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் மெயின். சென்டர் லைன் எடுத்துக்கலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டேன். தென் ட்ராயிங்கை ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க இந்த ஷேப் தான் ட்ரா பண்ண போகிற. இப்போ 150, இங்கே வந்து 50, அது அப்படியே ஃபார்ம் பண்ணிடலாம். சின்னதாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்க. ஆஃப்செட் 50 என்டர். தென் டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு மேலே இருக்கிற லைன்ஸ் அதே மாதிரி கீழே இருக்கிற லைன்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை. கீழே போயிட்டு இதை செலக்ட் பண்ணி அப்படியே டெலிட் கொடுத்துருங்க. ஓகே, எக்ஸ்எல் என்டர் ஹெச், சாரி வெர்டிகல், எக்ஸ்எல் என்டர் வி என்டர். ஓகே, டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிடுங்க. டெலிட். தென் ஆஃப்செட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத மட்டும் பார்த்துக்குங்க. 8 mm. டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு மற்ற லைன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். சேம் இதே மாதிரி எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபார்ம் பண்ணிட்டேன். தென் ஆர்க் 25 ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் ஒன்று வரையணும், அதை மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் சென்டர் எண்ட். ஓகே, நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வேணும். ஸ்டார்ட் சென்டர் எண்ட். டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் ட்ராயிங்கை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத. ஸோ கரெக்டாகவே இருக்குது எனக்கு. இது எல்லாமே நம்ம ரெஃபரன்ஸ் லைனாக ட்ரா பண்ணிக்கணும். ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டான மிட் பாயிண்ட் காட்டில், ஸோ அதனால் டிவைட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். அதாவது பிரேக் அட் ஏ பாயிண்ட், லைனை செலக்ட் பண்ணிட்டு எங்கே பிரேக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். பிரேக் அட் ஏ பாயிண்ட், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி பிரேக் எங்கே வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கெயின் லைன் கமாண்ட் போயிட்டு சின்னதாக ஒரு லைன் இங்கே ட்ரா பண்ணிடுங்க. பிரேக் அட் ஏ பாயிண்ட். தென் அகைன் பிரேக் அட் ஏ பாயிண்ட். லைன் டைப்பை மாற்றுங்க. மேட்ச் ப்ராப்பர்டிஸ் கொடுக்குறேன். தென் காப்பி இதோட பெஸ்ட் சென்டர் பாயிண்ட்டும் இதோட சென்டர் பாயிண்ட்டும் சேம். தென் அகைன் மேட்ச் ப்ராப்பர்டிஸ், எல்லாமே இதே மாதிரி மாற்றி விட்டுருங்க. ஓகே ஃபைன்,
கம்ப்ளீட்டாகவே முடிச்சாச்சு. தென் சைட் வியூ, ஸோ இதுதான், அதாவது செக்ஷன் வியூ, செக்ஷன் வியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இப்போ பார்க்க போகிறோம், எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இது வந்து 100, இது வந்து 50. எப்படி நான் அசம்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கேருந்து இந்த சைட் வியூ தான் பார்த்துருக்காங்க, இதோட டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி எனக்கு தெரியும் 100, தென் ஹைட் வந்து 50. சேம் எக்ஸ்எல் என்டோ ஆப்செட், அதாவது காப்பி கூட பண்ணிக்கலாம், இல்லைனா ஆப்செட் 100 டிஆர் டபுள் என்டர் ட்ரிம் பண்ணிடலாம். இந்த ரெண்டுத்தையும் டெலிட் பண்ணிக்கோங்க. தென் சேம், ஸோ இந்த வியூவிலேருந்து எனக்கு பார்க்க சொல்லோ 20 60, இந்த இடத்துல தான் அந்த சர்க்கிள் வந்து அந்த ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ சேம் அதே தான், 18 and 12, இங்கேருந்து 20 ஒரு லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். தென் இதோட டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்காங்க, 18 and 12. ஸோ இது ரெண்டுத்தையும் ட்ரா பண்ணிக்கலாம். ஆப்செட் 18, அதாவது 99 கொடுத்துருங்க. தென் 6 6, இதை செலக்ட் பண்ணி ஆப்ஷன் 8 என்டர் டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, முடிஞ்சு. ஸோ இது ரெண்டு ப்ரொஃபைலையும் அப்படியே மிரர் about midpoint. மேட்ச் ப்ராப்பர்டிஸ் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் அதே சென்டர் லைனாக போட்டுருங்க. தென் ஆட்ச் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், ஸோ கம்ப்ளீட்டாகவே இதை ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கனாவே தெரியும் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். தென் இதுக்கான டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும், அதை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும், அதுக்கு முன்னே டி என்டர் மாடிஃபிகேஷன் போயிட்டு நம்ம மாடிஃபை பண்ணிடலாம். டெக்ஸ்டோட சைஸ் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடுவோம், 3. ஏரோவோட சைஸும் 3 கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ரைமரி யூனிட்ஸில் டெசிமல் வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கலாம். செட் கரண்ட் க்ளோஸ், தென் டைமென்ஷன்ஸ் போங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத இங்கே கொடுங்க. சேம் எல்லாத்துக்கும் அதே மாதிரி டைமென்ஷன்ஸ் எடுத்துருங்க. ஓகே, முடிஞ்சு. தென் இங்கே இருக்கிறதுக்கும் அதே மாதிரி டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்க், then total distance and section. Okay,
தென் செக்ஷன் எடுத்திருந்தாங்க, அதை அப்படியே நம்ம இங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு ஏரோ மாதிரி ட்ராப் பண்ணிக்கங்க. F8 ஆஃப் பண்ணிவிட்டு ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டு இப்போ F8 இது செலக்டாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி அப்படியே ஏரோ ஒன்று ட்ராப் பண்ணிருங்க. மிரர் அபவுட் இந்த ஆக்சிஸ் என்டர் டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். தென் ஆச் சாலிட் ஃபில் ஓகே. இந்த ஆச் அப்படி மிரர் பண்ணிடலாம். சேம் ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் டெக்ஸ்ட் ஏ மட்டும்தான் கொடுக்கணும், அதாவது செக்ஷன் ஏ அப்படின்னு டெக்ஸ்டாக கொடுக்கணும். F8 டவுன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன்ஸாக இருக்கும், ஜீரோ ஆங்கிள், கேப்ஸ் ஏ ஓகே ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கான டயாமீட்டர், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துருங்க. அதே மாதிரி இதுக்கான டயாமீட்டர் எடுத்துக்கலாம். ஹைட்டு ஓகே. ஸோ இதை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டயாமீட்டருக்காக சிம்பிள் கேட்கும். அப்போது சிம்பிள்ஸில் போய்ட்டு டயாமீட்டர் சிம்பிளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி 12 டயாமீட்டர் சிம்பிள் வேணும். ஸோ சிம்பிள்ஸில் போய்ட்டு டயாமீட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே ஸோ கம்ப்ளீட்டாகவே அதை அந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாகவே நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே தென் இந்த ஆப்ஜெக்டை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், அதாவது 3D மாடலாக க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ பேஜ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி சாரி அகைன் காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி பேஸ் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். தென் ட்ராயிங் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி எங்கே வேணுமோ அதை பிளேஸ் பண்ணிடுங்க. தென் எக்ஸ் என்டர் கொடுத்துக்கிறேன், இசட் என்டர், ஏ என்டர். தென் இங்கே இருக்க டைமென்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை, அதனால் டெலிட் பண்ணிடலாம். ஓகே எல்லாமே டெலிட் பண்ணிடுறேன். தென் இந்த லைனும் நம்மளுக்கு இப்போது அவசியம் கிடையாது. ஓகே ஸோ ஹைட் வந்து 50 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், அதனால் ஐசோமெட்ரிக் வியூ போங்க. இங்கே இருக்க இந்த லைன்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிடலாம். ரெஃபரன்ஸ் லைன்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸை 3D மாடலிங் அப்படின்ற ஆப்ஷன் வைங்க. ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்சிங்க நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் ப்ளஸ் ஃபுட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பவுண்டரியை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 50 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். தென் ரியாலிஸ்டிக் அப்படின்ற ஆப்ஷனை வச்சு பாருங்கள். உங்களுக்கு பாட்டமில் இருந்து அந்த சர்க்கிள் மட்டும்தான் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஹைட் வந்து 50, இதில் வந்து 8 mm போயிடுச்சுன்னா 42 mmக்கு வந்து அந்த சின்ன சர்க்கிள். அப்போது அகைன் போங்க ப்ளஸ் ஃபுல் ஆப்ஷன், இந்த பவுண்டரியை பேஸ் பண்ணி 42 அப்படின்ற வேல்யூ கொடுங்க. சேம் எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. 42 42 42 தென் இதையும் 42க்கு ஃபார்ம் பண்ணிடுங்க. தென் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல வந்து ஒரு கட் இருக்கு, அதாவது ஒரு ஆர்க் போட்டிருக்காங்க. ஸோ சர்க்கிளே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸை பேஸ் பண்ணி F6 ஆன் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி 25 ரேடியஸ் ஓகே ப்ளஸ் ஃபுல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே டைரக்ட் கட் எடுத்துங்க. ஓகே முடிஞ்சு. ட்ராயிங்கை அப்படியே யூனியன் பண்ணிடலாம். யூனியன்னா ஜாயிண்ட், 3D ஜாயிண்ட். ஓகே இந்த லைன்ஸ் எதுவுமே இப்போது அவசியம் கிடையாது. ஸோ ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி முடிச்சிடும். ஜஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த ட்ராயிங்கும் இந்த ட்ராயிங்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.